Om Sai Ram, Om Sai Ram, Om Sai Ram. Naga sadhu, Narodi Turavi, Guru, Nanbar, Thatha, Samuga Sevagar, Annamitta Maharaj, என துறவிகளாலும் பக்தர்களாலும் அடியார்களாலும் எண்ணற்ற பட்டங்களை தன்னகத்தே சொந்தமாக்கி 106 நெடிய ஆண்டுகள் இப்பூமியில் வாழ்ந்தவர் ஸ்ரீ சித்தேஸ்வர் பாபா கணேசானந்தகிரி. பாலகனாக ஷிர்டி சாய்பாபாவுடன் வாழ்ந்து பின்னர் தன் வாழ்நாள் முழுவதும் சாயி நாமத்தை இந்தியா முழுவதும் பரப்பியவர். பிறந்தது சுசீந்திரம், தமிழ்நாடு. 3 வயதில் ஷிர்டி சென்று பாபாவை சரணடைந்தேன். பாபா காசி விஸ்வநாதருடைய அவதாரம். காசி விஸ்வநாதர் ஒரு கருமண்டலம் ஜலம் எடுத்துக்கொண்டு ஜுன்னாகாடு கிர்னார் குஜராத் மாநிலத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போ தினம் 5 வீட்டில் பிட்சை வாங்க போயிடுவார். பிட்சை வாங்கிட்டு வந்து யாராவது வரார்களா என்று அதீத பாபே அவர்களுக்கும் கொடுத்து விட்டு இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் படுத்தி விட்டு ஒரே ஒரு பருக்கை மாத்திரம் அவர் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார். 1911 டிசம்பர் 19 திரு ராமசுப்ரமணிய ஐயர் விஜயலட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு 4வது மகனாக பாபாஜி பிறந்தார். பாபா பிச்சைக்கு போயிட்டு வருவார். அப்போ போயிட்டு வரும்போது மகசலாபதி லடுக்கா மார்த்தாண்டன் பாபா, சாமாவுடைய லடுக்கா, நான் இன்னும் சில குழந்தைகளும் பாபா கூட்ட போவோம். இப்போ எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். நான் 2 நாள் போகலை. மகசலாபதி சமாதி ஆயிட்டார், அதனால் அவருடைய துக்கத்தில் அவங்க வீட்டில் போயிருந்தேன். ஏன் வரலன்னு பாபா என்னை கேட்டார். நான் அந்த மாதிரி போயிருந்தேன், இன்றைக்கி உனக்கு சாக்லேட் தர மாட்டேன். நான் பாபா பையில் கையை விட்டு சாக்லேட் இருந்தேன். பாபா கையை பிடிச்சி ஆரம்பிச்சிட்டார். அப்போ நான் அழுதுட்டு சரி இனிமேல் பாபாட்ட போகக்கூடாது. பாபா இதுவரையும் ஆரையும் அடித்ததில்லை, என்ன தான் மதத்திரமாக அடித்தார். நான் 4 நாள் அழுகாமல் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் எல்லாத்தையும் சொல்லி பாபாவை கூட்டின்னு வாங்க சுவாமிஜியும். இப்போ எல்லாம் வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த கிழமை என்ன அடிச்சுட்டா நான் வரமாட்டேன், என்ன அடிப்பாப்பில் நான் வரமா. அவர் உன்னை அடிக்கலை, உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா, இதுவரையும் ஆறி அடித்ததில்லை, அதனால் உன்னை அடிக்க மாட்டார், வாங்கன்னு கூட்டிட்டுவோம். கூட்டிகிட்டு போய் சமாதானம் பண்ணி கை நிறைய அவ்வளோ சாக்லேட் கொடுத்து அப்புறம் புத்திமதியெலாம் சொல்லி அரவணைச்சார். 2 ஆண்டுகள் ஷிர்டி சாய்பாபாவுடன் இறை தொண்டில் உடன் இருந்தார். இந்த காலகட்டத்தில் அவரது வாழ்க்கைக்கான புரிதலையும் அர்த்தத்தினையும் உணர்ந்தார். 1918 ஷிர்டி சாய்பாபா மகா சமாதி அடைந்த பின்னர் அவர் அவ்வப்பொழுது நேரடியாகவும் சமிக்கைகள் மூலமாகவும் பாபா கணேசானந்தகிரியுடன் பேசினார். கணேசானந்தகிரி அவர்கள் சாய் மந்திரில் பணி செய்து கொண்டும் சாய் சேவை புரிந்து கொண்டும் சுமார் 40 ஆண்டு காலம் ஷிர்டியில் கழித்தார். பின்னர் சாய்பாபாவின் உத்தரவின்படி இமயமலை பகுதி சென்றார். பின்னர் வாரணாசியில் ஜின்னா அகாடாவில் நாகசாதுவாக ஆனார். பாபா டான்ஸ் ஆடுவார் குழந்தைகளோடு சேர்ந்து, குஷி வந்துருச்சுனா. யாருக்காவது கஷ்டம், துக்கம், துயரம், ஆபத்து வருதுன்னா பாபா உடனே கத்துவார். அவர் ஏன் கத்துறாரு, எதுக்கு கத்துறாருன்னு யாருக்குமே புரியாது. பாபாவுக்கு பைத்தியம் வந்துருச்சு, கத்துறா இருந்தால் நினைப்பாங்க. அவங்க வர கஷ்டத்தை தடுத்து நிறுத்தத்துக்காக வேண்டியும் யம தர்மராஜன்ட்டு வந்து தம் பத்திரர்களை காப்பாற்றணும்னு பாபா சத்தம் போட்டு கத்துவோம். அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மறுநாள் வந்து கார்த்தால் சொல்லுவாங்க, பாபா நீங்கள் தான் வந்து காப்பாற்றினீங்க. அப்போ தான் பாபா ஏன் கத்தினார்னு உண்மை எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் பாபாஜி 13க்கும் மேற்பட்ட சாய்பாபா கோவில்களை தலைமையேற்று கட்டி முடித்துள்ளார். இவற்றை சமுதாய பணிகளை செய்யும் மன்றமாகவும் அன்னதான கூடமாகவும் உருவாக்கியுள்ளார். பாபாவே அந்த கணத்தில் இருந்து ஜலம் எடுத்து பூச்செடிங்களுக்கெல்லாம் விடுவார்.
அதிலே குளிச்சுட்டு குடலெல்லாம் எடுத்து வெளியில் பென்சிங்கில் கம்பியில் காய போடுவார், கோமணத்தை எடுத்து உணர்த்துவார். அப்போ நான் பார்த்து சிரிப்பேன். உடனே அவர் இந்தியில் என்னமோ பாசில் திட்டிட்டு கோமணத்தை சுருட்டி என் மேலே எறிஞ்சார். அந்த கோமணம் இப்போவும் என்கிட்ட தான் இருக்கு. பாபாஜி தனக்கென்ற முக்கியத்துவத்தையும் புகழ்ச்சியும் விரும்பியது கிடையாது. அவர் எப்போதும் அவரது குரு சாய் பாபாவிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் தன்னை சாய்பாபாவின் பக்தராக மட்டுமே விவரிக்க வேண்டும் என்று விரும்பினார். மக்களின் பிரச்சினை தீர்க்க பல அருள் வழிகளை காட்டியுள்ளார். பாபாஜியின் ஆசி பெற்றவர்களின் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. சந்தேகிப்பவர்களையும் பக்தர்களாக மாற்றியவர். பாபாஜி தானே அன்புடன் சமைத்த உணவை பலருக்கும் அளித்துள்ளார். அந்த உணவு நிச்சயமாக சாய்பாபாவிடம் இருந்து வந்த பிரசாதமாகவே இருந்தது. தனது 106 வயதிலும் கூட நெடுந்தூர பயணத்தின் போதும் தனி ஒருவராகவே செயற்பட்டது. இறுதியாக ஷிரடி சாய்பாபாவிற்கான கோவிலை பாபாஜி சென்னையில் கட்ட வேண்டும் என்றும் அதன் அருகிலேயே தன் சமாதி அமைய வேண்டும் என்றும் விரும்பினார். இது சாய்பாபாவின் கட்டளை என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பிரம்மரிஷி மோகன்ஜியை தலைமை ஆலோசகராகவும் அருள் ஞானி நெல்லை கே வசந்தன், திரு சக்திவாசன், திரு ராத்மா சங்கர் ஆகியோர் உட்பட ஸ்ரீ தத்தாத்ரேயா சிவசாயி அறக்கட்டளையை அமைத்தார். பிப்ரவரி 10 2016 ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்களால் சாய்பாபா திருக்கோவில் அடிக்கல் பூஜை நடைபெற்றது. திருக்கோவில் கட்டுமான பணிகளை பாபாஜி மார்ச் 6 2016 பூமி பூஜை மூலம் துவக்கினார். இது சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள மேல் மதுரமங்கலத்தில் ஸ்ரீ தத்தாத்ரேயா சிவசாயி அறக்கட்டளை மூலமாக சிறப்பாக நடைபெற்றது. பாபாஜி ஒரு ஆன்மீக குருவாகவும் சிறந்த ஒருங்கிணைப்பாளராகவும் விருந்தாளனாகவும் காட்சியளித்தார். திருப்பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் பாபாஜி ஏப்ரல் 29, 2016 மகா சமாதி அடைந்தார். அங்கு அவரால் பல்லாண்டு காலம் பூஜிக்கப்பட்ட சாய்பாபாவின் சிலை மற்றும் சிவலிங்கம் நிறுவப்பட்டு குரு பூஜை நடத்தப்பட்டது. எல்லா திசைகளில் இருந்தும் இன்றும் வழிகாட்டியாக கணேசானந்தகிரி பாபாஜி இருக்கிறார். பாபா கணேசானந்தகிரி அருளாலும் பக்தர்களின் நன்கொடையாலும் 106 உயர கோபுரத்துடனான அற்புத திருக்கோவிலாக சாய்பாபா திருக்கோவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாபாவுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பாபா நமக்கு தாய், தகப்பனார், குரு, தெய்வம். இந்த ஆலயம் பக்தர் ஜனங்களுடைய வீடாகவும் ஒரு மருத்துவமனையமாகவும் ஒரு மாமருந்தாகவும் அவர் வாழ்க்கையில் மறுபடியும் எடுப்பதற்கு இருக்காது. இந்த ஜென்மத்திலேயே பாபாவுடன் ஐக்கியமாக்க வேண்டும், எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று ஆத்மபூர்வமாக பல வருடம் தவம் செய்து இந்த கடைசி வாய்ப்பு இங்க சமாதியாவதற்கு முன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பாபா எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் பாபாவுடைய பிரசனம் இங்கு பிரகட்டாக இருக்கிறது. அதுபோல் இங்கே கூடியிருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் தரிசனத்தையும்
ஆசீர்வாதியும் தந்து பாபா உங்களை எல்லாரையும் வாழ்த்த வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகிறேன். சாய்பாபாவின் அருளை பெறவும் கணேசானந்தகிரி ஆசியை பெறவும் ஸ்ரீ தத்தாத்ரேயா சிவசாயி ட்ரஸ்ட் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.